காய்ஸ் நம்ம மாஸ்டர் மண்டலமு டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெஜ் பீஸா எப்படி வீட்லயே பண்றேன்னு பார்க்க போறோம். கடையில போய் பீஸா சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்க, ரொம்ப பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஆனியன், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து கிரீன் சில்லிஸ் இல்லைன்னா கேப்சிகம் எடுத்துக்கோங்க. நான் கேப்சிகம் எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து இவ்வளவுதான் இன்கிரீடியன்ட். டோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பீஸா டோ எப்படி போடுறதுன்னு. அது ஆக்சுவலா நீங்க வந்து ரொம்ப சிம்பிள் தான், மைதா, ட்ரை ஈஸ்ட் அண்ட் சால்ட், அப்புறம் கொஞ்சோண்டு வந்து சுகர் வேணும்னா ஆப்ஷனல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, சுகர் வேண்டாம். நீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஈஸ்ட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் ஆகும். ஈஸ்ட் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் பீஸா டோ மாதிரி நீங்க வந்து நல்லா பீஸாக்கு தேவையான ஷேப்ல வச்சுட்டு விட்டுருங்க, டோ ரெடி. இவ்வளவுதான் நண்பா, டோ வேணா செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க, பெட்டரா இருக்கும். அப்புறம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இது பண்ணிட்டு கொஞ்சோண்டு சீஸ் போட்டு நீங்க நல்லா வந்து சருகிட்டு ஓவன்ல வச்சு எடுத்துருங்க, தரமா இருக்கும். சூப்பரான 120 டிகிரியில 10 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா சூப்பரா குக் ஆயிரும். வேற லெவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்குறவங்க பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு வீடியோ பாருங்க. உண்மையை சொல்கிறேன், இந்த கொரியன் ஸ்டைல் நூடுல்ஸ் வேறு லெவலில் இருக்குது, மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம். இதுக்கு தேவை வந்து ஒன்றும் இல்லை நண்பா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நார்மல் நூடுல்ஸ் செய்கிற மெத்தடு இதுவும் டிஃப்ரெண்ட், டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது வந்து உங்களுக்கு வந்து ஆயிலே இல்லாமல் செய்ய போகிறோம். கொரியன் ஸ்டைலில் இதுதான் கொரியன் ஸ்டைல். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேன் வச்சு அதில் வந்து வாட்டர் ஊற்றிக்கோங்க, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் வந்து டொமேட்டோ, அப்புறம் ஆனியன் மூணும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிடுங்க. பாயில் பண்ணிட்டு நூடுல்ஸை போட்டு அதிலே வந்து எந்த லெவல் வாட்டர் போடுறீங்களோ அது ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு வெறும் நூடுல்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சிங்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களே வந்து தனியாக தந்திருப்பாங்க மிக்சர், அவங்களுக்கு வந்து ஆயிலும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மிக்சரும் தந்திருப்பாங்க. அந்த மிக்சிங் மட்டும்தான் போடணும். ஃபஸ்ட் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணினாலே நூடுல்ஸ் ரெட் கலர் ஆயிலும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த ஃப்ளேவரபிள் வந்து சீசனிங் பவுடர் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 to 10 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் செம ஸ்பைஸியாக இருக்கும். நான் செஞ்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது, மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். கொரியன் ஸ்டைல் நூடுல்ஸ் மேபி பெட்டராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள்.